இந்த அக்ஷரத்தில் முதல் ஸ்லோகத்துல சூரபட்சத்தின் சொல்லிட்டேன். அதாவது எல்லா வித்தியங்களையும் இந்த அச்சூரத்துவம் அனானத்துவம் அக்ஷரத்துவம் அதேந்திரத்துவம் இதெல்லாம் அனுசந்தேகம் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு சூரபட்சி எந்த பிரகரணத்தை எது படிக்கப்பட்டிருக்கோ அங்கதான் அது அனுசந்தானம் பண்ணப்பட வேண்டும். எல்லாத்தையும் கிடையாதுன்னு ஆட்சேபிச்சோம். சித்தாந்தத்துக்கு அதெல்லாம் கிடையாது, எல்லாத்தையும் பண்ணணும். ஏன் அப்படின்னாக்கா இது வந்து வியாபத்தி, எதை எதை தள்ளப்படணுமோ அதெல்லாம் தள்ளத்துக்கு வந்தனும் இந்த அசூரத்வாதிகள் உபயோகப்படுறது. ஏன்னா சுரூபனர் உபயோகம் பண்ணுறது, ஆனா அமலத்துவம் பொதுவா சொன்னது, பொதுவா அமலத்துவம் சொல்லணும். அந்த அமலத்துவத்தை வருஷம் பிரிச்சு பிரிச்சு காமிக்கிறது எதை எதை அமலத்துவம். இப்படிலாம் சொன்னோம்னாக்கா அந்த நித்தியதூரிகள்லாம் தள்ளப்படுவார்கள். ஏன்னா அவளுக்கு பகவத பிரச்சாரமோ பிரம்மவித பிரச்சாரமோ அவள் படமாட்டார். பிரம்ம பகவத பிரச்சாரமோ பகவத பிரச்சாரமோ அவள் படமாட்டார். அது மாதிரி கர்மதோஷமும் கிடையாது. ஆனாலும் கூட ஜீவன் அப்படிங்கிற திசையில அவளுக்கு அந்த யோக்கியதை எல்லாம் இருக்கு. ஹய பிரச்சனைகத்துக்கு யோக்கியதும் உண்டு. ஆனால் எம்பெருமானுக்கு அது கூட கிடையாது அப்படின்னு சொல்லணும். அதனால எல்லா விதத்திலையும் எந்திரமான விலட்சணமா பார்க்கணும். அப்பதான் அவன் சுரூபத்தை தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா சத்தியத்துவம் ஞானத்துவம் அனந்தத்துவம் ஆனந்தத்துவம் இந்த நாளுமே ஜீவனுக்கு இருக்கு. ஆனால் இந்த அமலத்துவம் இருக்கு பாருங்க, அது சுபாவத்தாக பெருமானுக்கு சுபாவமாவே எப்பொழுதுமே அவனுக்கு அப்படி இருக்கு எந்திரமானுக்கு. அதனால எந்திரமானுக்கு மட்டும் அது கிடையாது, அந்த ஹேயத்துவன்றதே கிடையாது. ஹேய பிரச்சனைகத்துவம் தான் கேந்திரமானுக்கு. ஹேய பிரச்சனைகத்துவம் இருக்கிறதுனால அதை அவசியம் அனுபவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போன சொல்ல இப்ப என்ன ஆகுது, திருப்பி கேள்வி கேட்கிறான். இவன சோழர் கேட்ட மாதிரிதான் திருப்பி அதே மாதிரியே கேட்கிறான். சத்தியத்துவம் ஞானத்துவம் அனந்தத்துவம் ஆனந்தத்துவம் அமலத்துவம் இதான் சுரூபனர்கள் தர்மங்கள் அப்படின்றது நாம் ஏற்கனவே சொல்லிட்டோம். ஆனந்தாச்சரியத்துல அங்கேயே இந்த மாதிரி சொல்லியாச்சு. இந்த குணங்கள்னா இந்த கல்யாண குணங்கள்லாம் இருக்கே அஞ்சு, இவைகள்னால எந்திரமானுடைய சுரூபம் தெரிந்து கொள்ளப்படுகிறது. அவைகள் அனைத்து வித்தியைகளையும் அனுசந்திக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அது அமலத்துவம் சொல்லியாச்சு. காயப்பத்தினை பண்றது அமலத்துவம், அதுதான் அங்க சொல்லியாச்சு. திரும்ப துல்லியமான தர்மங்கள் இன்னொருத்தம் அமலத்துவம் இருக்கு, அந்த அமலத்துவம் அங்க சொல்லியாச்சு. சொன்னாலும் கூட இங்க எதை திருப்பி சொல்லணும் அது சொல்லவே வேண்டாமே. ஏன்னா அமலத்துவம் சொல்லியாச்சுனாக்கா அந்த அமலத்துடைய உபபாதகங்கள் தான் இது. அதனால அவைகளையும் திருப்பி இங்க சொல்லுது தானே, சொன்னதையே திருப்பி சொல்றது, சொன்னதையே திருப்பி சொல்றதுன்றத எதுக்கு ஒத்துக்கணும். அந்த மாதிரி எனக்கு ஒரு அதிகாரம் பண்ணணும், வியர்த்தமா பண்ண வேண்டாம். ஒரு அதிகாரம் என்னாக்கா அதுக்கு பிரயோஜனம் ஒவ்வொரு வாட்டியும் மாதிரி பார்த்தது சொல்லி கேட்டு அமலத்துன்றது ஏற்கனவே சொல்லியாச்சு. அந்த ஆனந்தா தெரியும் அதுலயே ஸ்பஷ்டமா சொல்லியாச்சு. இப்ப இங்க எடுக்க சொல்லணும், இங்க சொல்லவே வேண்டாமே. சொன்னாக்கா அர்த்தம் தானே, புணர்ச்சி தானே, சொன்னதையே தெரிந்து கொண்டதாச்சு. அதனால என்ன பிரயோஜனம், பிரயோஜனமே இல்லாத விஷயத்த என்னத்துக்கு இங்க சொல்லணும். அதுவும் துல்லியமான தர்மம், ஏதோ விசேஷமா ஏதாவது தர்மம் சொன்னாக்கா அதை அங்கீகரிக்கலாம். விசேஷமான தர்மம் எதுவுமே இங்க சொல்லப்படலை. சொல்லப்படாதனால எதுக்கோசம் இந்த அதிகாரம் ஆரம்பிக்கணும். எர்த்தம் தானே, புணர்ச்சி தானே தோஷம் வருது.
அப்படின்னு கேள்வி வருது. அதுக்கு பதில் சாய்க்கிற ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இது கொஞ்சம் வேற மாதிரி சொன்னா உங்களுக்கு புரியும். அதுக்கோசனா அந்த விஷயத்தை சொல்லிட்டு நம்ம சித்தாந்தத்துல பிரத்யக்ஷம், எல்லாரும் பிரத்யக்ஷம்னு சொல்லிருக்கோம். பிரமாணம் பிரத்யக்ஷம், அனுமானம் சப்தம், உபமானம் சொல்லிருக்கா. அதுல பிரத்யக்ஷம்ன்ற பிரமாணம், கண்ணால நேர பார்க்கறது பிரத்யக்ஷம், கண்ணால நேர பார்க்கறது பிரத்யக்ஷம். அது ரெண்டு விதமா இருக்கும். எல்லா சாஸ்திரக்காரனும் நிர்விகல்பகம் பிரத்யக்ஷம், சவிகல்பகம் பிரத்யக்ஷம். நிர்விகல்பகம் என்ன அர்த்தம்? ஒண்ணுமே தெரியாம இங்க நான் ஆத்மாசுல உட்காந்துருக்கேன், கோடியே ஏதோ ஒரு வசதி இருக்கு, வெளுப்பா இருக்கு, வெளுப்பா இருக்கு, ஏதோ மரணம்னு தெரியாது, நாலு காலத்து ஏதோ தெரியாது. ஆனால் அது குதிரையா அல்லது பிரசுமாரா அல்லது கழுதையா எதுவும் எனக்கு தெரியாது. ஏது பார்க்கிறேன், ஏதோ ஒரு வஸ்துவை தெரிஞ்சுக்கிறேன். அதை தெரிஞ்சிருந்தாக்கா அப்போ அங்க ஒரு வஸ்து இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது நிர்விகல்பகத்தம். நிர்விகல்பகத்தம் அதுக்கு சுமாரப்பட்ட அழகா உதாரணம் சொல்ற. எப்படி சொல்றாரு அப்படின்னாக்கா, ஒரு சின்ன பையன் இருக்கு, மூணு வயசு குழந்தை, அது எதையோ பார்க்கறது சேர்ந்து அதை பார்த்தத அதோட ஸ்பஷ்டமா சொல்ல முடியுமா? நான் இதே குலத்தே அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒரு பேச முடியாத ஊமை இருக்கான், அந்த மூக்கன் இருக்கானே, அவன் வந்து ஒரு வஸ்துவை பார்க்கலாம், அவனால எப்படி ஸ்பஷ்டமா சொல்ல தெரியும்? எப்படி அவனால சொல்ல முடியும்? அவனால ஸ்பஷ்டமா சொல்ல முடியாது. அதனால இது வந்து இதான் நெல்விகள் புக பிரத்யேஷத்துக்கு உதாரணம் சொல்ற. குமாரில் பற்றி சொல்றேன், பாலமுக அதி வித்யானம். ஒரு குழந்தை சின்ன பையனோ அல்லது ஒரு மூக்கன் ஊமை அவனோ, அவனால எதுவும் சொல்ல முடியாது, குழந்தையனால சொல்ல தெரியாது. அந்த மாதிரி கலந்தியா அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும். ஒரு கேம்ப் பார்த்துச்சு, இது ஏதோ வச்சும் தெரியும், ஏதோ வச்சும் அவனுக்கு தெரிஞ்சுக்கலாம். அந்த வச்சும் தெரிஞ்சுக்கணுமே தவிர்த்து அது என்ன வச்சுன்னு அவன் தெரிஞ்சுக்கல, என்ன வச்சுன்னு அவன் தெரிஞ்சுக்கல, தூரத்துலேருந்து ஏதோ தெரியாது. இத நிஷ்பிரகாரகம் ஞானம், நிஷ்பிரகாரகம் ஞானம் நிர்விகல்பகம். ஒரு விசேஷம்லாம் தெரியல, இது இப்படி இருக்கு அப்படி இருக்கு அதெல்லாம் தெரியல, ஆனா வச்சும் தெரிஞ்சு விட்டோம். இத நிர்விகல்பக பிரத்யக்ஷம்னுட்டு நையாயிக்காள், பாத்தமி மாம்சகாள், பிராபாகர மீமாம்சகாள் அவன் எல்லாம் சொல்ற. அது மாதிரி வையாகரன் என்ன சொல்றா, லோகத்துல எந்த வஸ்துவை பார்த்தாலும் இது இந்த வஸ்து அப்படின்னு தான் ஞானம் வரும். அதை தவிர்த்து வேற ஞானமே வராது, வேற ஞானமே வராது. அதனால இது இந்த வஸ்து அப்படின்னு ஞானம் வருது, அதுதான் ஞானமே பிரத்யக்ஷம். அதனால நிர்விகல்பகம் ஒரு பிரத்யக்ஷமே இல்லைன்னு அவர் சொல்றார். சவிகல்பகம் தான் இருக்கு. சவிகல்பகம்னாக்க ஸ்பஷ்டமா தெரியாது, இது பிரஷமாறு, இது சேப்பா இருக்கு, இது கண்ணுமுட்டியோட இருக்கு, இது பால் கரக்கும், எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அது சவிகல்பகம். இப்ப என்ன அது நெல்விகல்பகான்ற ஞானத்துல பூர்ணமான ஞானம் அல்ல, ஆனா ஏதோ ஒரு ஞானம் வந்துச்சு. சவிகல்பக ஞானத்துல பூர்ணமான ஞானம் வருது. இவ பாருங்க, இந்த நெல்விகல்பகம் நம்ம சித்தாந்தத்தினுடைய பாஷ்யக்காரர் பதம பிண்ட கிரகணம் நெல்விகல்பகம், திவ்யாடி பிண்ட கிரகணம் சவிகல்பகம் அப்படின்னு சொல்லுது. இன்னொருத்தம் பிரதம பிண்ட கிரகணம்னாக்க ஒரு பிரதான முதல் வாட்டி கிரகத்தை பார்க்கறேன், இல்ல பசுமாட்ட பிரதான முதல் முறையா பார்க்கறேன், அதை பார்க்கச்ச இதுதான் பசுமாவது முதல்ல தெரிஞ்சுக்கிறேன், இது நெல்விகல்பகம். அதுக்கப்புறம் அதே மாதிரி பல பசுமாடுகளை பார்க்கறேன்,
ரெண்டாவது விஷயம், மூணாவது விஷயம், நாலாவது விஷயம் அப்படி பார்த்தோம்னாக்கா அத்தனை விஷயமே நான் தெரிஞ்சுக்கிறது சரிகள் பக்கம். இதை எந்த கேட்கிறேன், பிரணாபிண்டாச்சிரானம் ஏகஜாதி திரவியேஷு பிரணாபிண்டாச்சிரானம் நெறிகள் பக்கம், திவ்யாதி பிண்ட கிரகணம் சரிகள் பக்கம், ஸ்ரீபாஷத்துல விஜயாசாதி தேவையில்லாத கலாச்சாரம் இருக்கா நியாயகி பதினாலு. அதனால இவன் என்னாச்சு, இதான் பிரத்யக்ஷம். பிரத்யக்ஷம் ரெண்டு வகை, முதல் பிரத்யக்ஷத்துல நெறிகள் கூட பிரத்யக்ஷத்துல பூர்ணமான ஞானமே நமக்கு வரல. இரண்டாவது பிரத்யமான சரிகல்புற பிரத்யத்துல பூர்ணமான ஞானம் இருக்கு. ஆனால் முதல் பிரத்யத்துல ஏதோ ஞானம் வந்திருக்கு, இரண்டாவதுல முழுக்கவே ஞானம் வருது. முதல் ஞானத்துல ஒண்ணுமே இல்லே இல்லை, ஏதோ வந்துருக்கு. இரண்டாவதுல பூர்ணமான ஞானம் வருது. இதுதான் லோகத்துல ஞானத்தினுடைய வெளிப்பாடு. நமக்கு ஞானம் வருதுன்னாக்கா இதுனா இது முதல்வது என்னது, அடைச்சது என்னது, முதல்ல தெரிஞ்சுக்கிறது சாமானியமா தெரிஞ்சுக்கிறது ஞானம் வந்துடுறது. ஆனால் பூர்ணமான ஆட்சி ஞானம் வராது. லோகத்துல எல்லா இடத்துலையும் அப்படித்தான். இதுவரையும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த பிரகட விஷயத்துக்கு வாங்கணும். என்ன சொன்ன, சத்தியத்துவம் ஞானத்துவம் அனந்தத்துவம் ஆனந்தத்துவம் அமரத்துவம், இந்த அஞ்சு குணங்கள்னால பிரம்மத்தினுடைய சுரூபம் தான் தெரிஞ்சுடுறதே. அப்படி இருக்கிற அஸ்தூலத்துவாதிகள் எதுக்கு, இந்த அதிகாரத்தை சொல்லக்கூடிய அஸ்தூலத்துவாதிகள் எதுக்கு, அது சொல்ல வேண்டாம் அப்படின்னு தான் கேள்வி கேட்டார். அதுக்கு சமாதானம் சொல்றேன், அவசரமான விஷயம் தெரிஞ்சிருக்கின்றத நீ சொல்ற நானும் சொல்றேன், ரெண்டு பேரும் ஒத்துக்கணும். முதல்ல தெரிஞ்சிருக்கிறது பத்து பதினாலும் பிரம்ம சொல்லுங்க. ஆனால் சூர்ண ஞானம் வந்துதா, எது எதெல்லாம் நிராகரிக்கப்பட வேணுமோ அதெல்லாம் தள்ளப்பட்டதா, அதெல்லாம் தள்ளப்படலையே. பத்வர் உபயோகித்து சிந்தித்து தாதுகண்யன் விஷித்தது அப்படின்னு நியாயம் நமக்கு பொதுவா தெரிஞ்சிருக்கு. சுவாமிகிட்ட கலாச்சாரம் பண்ணுவோம், சுவாமி கலாச்சாரம் பண்ற அன்னைக்கே காலட்சேபம் முடிஞ்சு முன்னே எங்களுக்கு எல்லா அதிகமும் உட்காச்சா, அல்லது ஸ்ரீபாஷம் மூக்கு எங்க உட்காச்சா, சூத்திர மூக்கு உட்காச்சா, விஷயமாட்டி உட்காச்சா, இன்னைக்கும் உட்காங்கல பிரம்மசூத்திர மூக்க ஒப்பிச்சேன், பரீட்சை பண்ண பரீட்சை எழுப்பிச்சேன் 1990 30 வருஷம் எடுத்து அதெல்லாம் ஒப்பிச்சிட்டோம். ஆனால் மூக்க முழுக்க எங்களுக்கு ஞானம் வருமானா, படிப்படியாதான் ஞானம் வருது. அதனால நாலு வாட்டி பார்த்தாதான் வருது. இன்னைக்கு பாலம் சொல்லிடுவோம், நாளைக்கே மறந்து கூடாது. நாலு நாள் பார்த்தாதான் ஞாபகம் வரும். திருடம் போட்டு வச்சுக்கணும், உடனே எல்லா ஞானமும் வந்துடாது, எல்லா ஞானமும் உடனே வந்துடாது. ஏழை பணக்கான பிராமணன், ஏழை பிராமணன் அவன் தேவைகளோட சிந்தே இருக்கா, படிச்சிருக்க, பணம் சம்பாதிக்கிறது தொப்பு இல்லை, ராஜா கிட்ட போய் ஏதாவது சொல்லி எழுதி சம்பாதிப்பான். உடனே ராஜா கிட்ட போய் உனக்கு நான் பகவான் சொல்றேன், எனக்கு சம்பாதனை பண்றியா அப்படின்னு கேட்கல இருந்த பிராமணர். ராஜா பார்த்தான் பெருமாளுடைய லீலைகள் பாகவதம், பகவானுடைய சேஷ்டி இருந்தாச்சு, அதை போய் சேர்க்கிறவன் போய் பணத்தில் வருவானா, அதனால இன்னொரு வாட்டி சேமிச்சுட்டு சொல்லுங்கள. ரெண்டு வாட்டி, மூணு வாட்டி, நாலு வாட்டி, அஞ்சாவது வாட்டி இந்த பிராமணன் வரவே இல்லை. பிராமணனுடைய ஆம்பியா வந்துட்டா, ராஜா நீ என்ன பண்ண என் புருஷன் இருந்திருக்க வேண்டிய உட்காந்த இடத்துலயே அவர் யோகத்துக்கு போயிட்டார், தபசுல போயிட்டார், மகா தபஸ்யா இருக்கேன், என் குடும்பம் எல்லாரையும் நல்லது. உடனே ராஜா என்ன பண்ணினா, வரஞ்சேஸ்வரியங்கள் அந்த இது இந்த இது எல்லாத்தையும் தூக்கி வேணாம், வந்து சேவிக்கணும். அவன் முடிச்சு பாக்குற
ராஜாவை பார்த்தோம்னா ராஜா அந்த செயலுக்கு வந்துட்டாங்க நாமராஜ். ஏன் அப்படின்னு நான் முதல்ல ரெண்டு மூணு வாட்டி வரைச்சேன்னா எனக்கு பாகவதத்தினுடைய மேன்மை தெரியல. நீ சொல்லி மேல மேல பார்க்க பார்க்க பகவத் தத்துவத்தை எனக்கு இழிஞ்சு போயிட்டேன். கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம், கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவத்தில் உள்ள போனவன் வெளில வர முடியுமா? அப்படிப்பட்ட கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவத்தில் என்னை போற வச்சுன்னு இப்பேற்பட்ட குருணி போனாலாம் எனக்கு பணத்தை வச்சு என்ன பண்றது? ஒன்றும் ஒரு தொழிலே தின்ன முற்றிலையும் எல்லாம் வந்து எனக்கு அழுத்து நான் அதுவே எனக்கு போகணும் அப்படிங்கிற என்ன பிராமணன். ஏன் முதல்வாட்டி பார்க்கறதுன்னா அர்த்தம் புரியல. நிஜமா சொல்றேன், நாங்கள் காலக்ஷேபம் பண்ண போச்சுன்னா என்ன எனக்கு பிரதமர் போட்ட காலக்ஷேபம் பண்ணி நான் பிரம்மத்தாகணும் அந்த எண்ணெல்லாம் இல்லை. சோழ விஷயம் சொல்லணும், பெரிய பண்டிதன் ஆகணும் அப்படி இப்படின்னு. இப்பெல்லாம் ஏற்றுவாங்கிட்டானே போறது கூட என்னவோ போனோமா நாலு விஷயத்து தெரிஞ்சுக்கணுமா யாருக்குன்னா கேட்டு வந்தானே. அப்பன்னா பணம் ஆசை பேராசை இல்லை, நல்ல பேர் வரணும். நிஜமா சொன்னேன், இப்ப அந்த எண்ணெல்லாம் இல்லை, எங்களுக்குலாம் அதெல்லாம் இல்லை. ஏழு எட்டு வருஷம் முன்னாடி, ஏழு எட்டு வருஷம் முன்னாடி தெரியும் போனோம் நிறைய விஷயங்கள் சொல்றது, சம்பாதிக்கிறது, விருது வாங்குறதுலாம் இருந்தது. இப்ப நான் சின்னதே இல்லை, நான் பாட்டு போவோம். அப்பெல்லாம் வருஷத்துக்கு பத்து சோசம் போனேன், சித்திர மாதம் ஒரு சோசு, வைசாக வைசாக மாதம் ஒரு சோசு, ஆய் மாதம் இப்படி தான் இருந்துச்சு. இப்ப அப்படி இல்லை, மூணு சோசம் நாலு சோசம் தான். காரணம் ஒரு ஈடுபாடு ஏற்பட வேதாந்தத்தில் ஒரு திருப்தி வரைச்ச பணம் பிரதானம் இல்லாமல் போயிடும், பேர் பிரதானம் இல்லாமல் போயிடும். காரணம் என்னென்ன, இதான் பூர்ணத்துவ ஞானம். நமக்கு பூர்ணத்துவம் அல்ல தவறா இருக்கா இல்லை பாகத பிரச்சாரம் கொட்டுமா அப்படின்னா எனக்கு தோணும், அது மாதிரிலாம் தோணும் கிடையாது. அதனால புத்தகம் பார்ப்போம், முன்னாடிலாம் அது என் புத்தகம் பார்த்ததுலாம் இல்லை. எதுக்கு பார்க்கணும்? அந்த காலத்து முடிஞ்ச போச்சு, அது போதும். அப்படி இருந்தது அந்த காலத்தில், இந்த காலத்து அப்படி இல்லை. நிறைய கிரந்தங்கள்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா நாங்கள் போய் உட்காந்தாக்க நம்ம ஏதாவது தப்பாக கொடுக்கணும்னு வச்சுக்கோம், அப்போ தோண்ட வந்துடும். இத்தனை விஷயமா விஷயம் சொல்றேன், தப்பா சொல்றாங்க. எதுக்கு இவ்வளவுதான் உதாரணம்? இது பிரம்ம ஜானம். அதனாலதான் என்னுடைய பிரபாவத்தையும் சொல்றதுக்கு வரல கிடையாது. பிரம்ம ஜானம் இது, பிரம்ம ஜானம் வேணும்னா என்ன பண்ணணும்? பூர்ணமான ஞானம். பூர்ண ஞானம் வராதுதான், எவ்வளவு போற வருதோ அவ்வளவுக்கு எவ்வளவு தெரிஞ்சுக்கணும். இப்ப என்னாச்சு, பிரம்மத்தை சத்துவ ஞானத்துல ஆனந்தத்தை ஆனந்தத்தம் இவையெல்லாம் ஏதோ தெரிஞ்சிருக்கும். ஆனால் பூர்ண ஞானோட எப்ப வரும் அப்படின்னு சொன்னாக்க, இந்த அசூரத்துவாதிகள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். உபபாதனை வரணும், இந்த உபபாதனை வந்தாத்தான் எல்லாமே கிரமமா வரும். உபபாதனை வரலன்னாக்க எல்லாமே தவறா போயிடும், என்ன தவறா போயிடும், அது வரவே கூடாது. நம்ம எதை எதை நாம வந்து தெரிஞ்சுக்கணுமோ அதை பூர்ணமா தெரிஞ்சுதான் வரும். பூர்ணமா தெரிஞ்சுக்காம விட்டோம்னாக்க எல்லாமே நமக்கு போயிடும். அதனால இது பிரம்ம ஞானமான விஷயம். இந்த பிரம்ம ஞானமான விஷயமா போயிடுது நாம பரிபூர்ணமா தெரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும். அதுக்கு இந்த அசூலத்துவாதிகள்னா அவசியம் தேவை. அந்த அசூலத்துவாதிகள் இல்லைன்னாக்கா இந்த பிரம்மஸ்வரூபத்தை நம்மளால தெரிஞ்சுக்கவே முடியாது. அதனால சத்தியத்துவம், ஞானத்துவம், ஆனந்தத்துவம் முதலான அஞ்சு கல்யாண குணங்களை சொல்லியிருக்கோம். இவைகள்னால புத்தி வருது. புத்தி எப்படி வருது? பத்தன் சத்தியத்துவன்றவனால பத்தனானவன் சொல்லப்பட்டான், பத்தனை காக்கணும் சர்வலட்சணம் என்கிறமான். ஞானம் அப்படின்ற சத்தத்தினால முக்தாத்மா தள்ளப்பட்டான், முக்தாத்மாவை காட்டிலும் விலட்சணம் பரமாத்மா. அதே மாதிரி அந்த அனந்த சத்தத்தினால நித்தியன் நித்தியர்கள் அவள் தள்ளப்பட்டார். அதே மாதிரி
ஆனந்தமயோ அத்தியாச அப்படிங்கிறவெல்லாம் கூட நம்ம வரிசையா சொல்லிருப்போம். அன்னமயா, பிராணமயா, மனோமயா, விஜயானமயா, ஆனந்தமயா வரிசையா சொல்லிட்டே வருது. உடம்பு, அடுத்தது மிக்க பிராணன், அடுத்தது இந்திரியமான மனசு, அதன் பிறகு ஜீவன், இந்த மூணுத்தோட சேர்ந்த ஜீவன், அதன்புறம் இந்த நாளத்துக்கும் மேல இருக்கக்கூடிய ஆனந்தமயமான எம்பெருமான் அப்படின்னா நம்ம சொல்லிருக்கோம். அதனால நமக்கு வந்து ஸ்பஷ்டமா ஓரளவு புரியறது. அதனால எம்பெருமான் எப்படி இருக்கான், உபய விபூதி சுவாமியா இருக்கான். அந்த மாதிரிலாம் எம்பெருமான விஷயம் இருக்கு, அந்த ஆக்காரங்கள்லாம் இருக்கு. அது எம்பெருமான் சர்வவியாவர்த்தன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது, அது ஆனந்தத்துவம் அப்படின்னு அப்படி சொன்னா நாலத்து நாள் வந்துருச்சு, நாலத்து நாள் இது மாதிரி வந்துருச்சு. பத்தன், மொத்தன், நித்தன், ஆனந்த விருப்பத்தினால எம்பெருமான் உபயபோதி சுவாமியா இருக்கான். அதனால அசேஷ ஐஸ்வர்யமா அவங்கையில இருக்கு, அசேஷங்க மீதியே இல்லாத அப்படிப்பட்ட அவங்க கிட்ட இருக்கு. அந்த மாதிரி சொன்னதுனால சர்வவியாவர்த்தியும் வந்துடும். ஆனாலும் கூட ஹேய பிரத்தினிகத்துவம் இருக்கு பாருங்க, அந்த ஹேய பிரத்தினிகத்துவம் நம்ம விசதமா தெரிஞ்சுக்கணும். எந்த ஞானம் வந்தாலும் வைசத்யம் வேணும், விசதம். விசதம் இல்லைன்னாக்கா தோஷம் வந்துடும், வைசத்யம் இல்லைன்னா தோஷம் வந்துடும். ஏகையாபி கலையா விசுத்தையா, ஒரு விஷயத்தை தெரிஞ்சிருந்தா கூட பூர்ணமா தெரிஞ்சுக்கணும், ஒரு கேள்வி கூட நம்மளை கேட்கக்கூடாது. அந்த மாதிரி நமக்கு ஞானம் வரணும், அந்த மாதிரி ஞானம் நமக்கு வரணும். அந்த மாதிரி வந்தாத்தான் இதுவாகும், இதுவாக பிரம்ம ஞானம். பிரம்ம ஞானத்துல அமலத்துவம் சொல்லிவிட்டோம். அமலத்துவம்னாக்க ஒரு தோஷம் போனா போருமா, ஹே பிரச்சனைகத்துவம் அப்படின்னு இருக்கு. ஒரு தோஷம் போனா போருமா, நாலு தோஷம் போனா போருமா, பன்னெண்டு தோஷம் போனா போருமா. லோகத்துல எத்தனை எத்தனை தோஷங்கள் இருக்கோ அத்தனை தோஷங்கள்லிருந்தும் இவன் விடுபட்டவன், சுரப்படாதவன், அனாகிராத தோஷகண்டன் அப்படிங்கிற தோஷ வாசனை கூட எம்பெருமானுக்கு கிடையாது. அப்படி இருக்கிறவன் எம்பெருமான், அதுதான் ஹே பிரச்சனை கட்டம், அதுதான் அமலத்துவத்தினுடைய உபபாதனம் விவரணம். அதை சொல்றது இங்க இல்லாத போனாக்க அந்த தோஷம் வந்துடும் நமக்கு, அந்த தோஷம் வந்துடும். நமக்கு ஒண்ணுமே புரிஞ்சுக்காம மொத்தம் நினைச்சோம் அப்படின்னு நமக்கு வந்துடும். அது மாதிரி வரக்கூடாது, அது மாதிரி வரக்கூடாது. அதனால ஹய பிரச்சனைகத்துவமானது நமக்கு விசதமா தெரிஞ்சுக்கணும், அமலத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அச்சூலத்துவாதிகள் வேணும். அப்படி சொன்னதுனால என்ன எடுத்தோ, அதனால சர்வவியாவர்த்தியது இங்கதான் வரும், இங்கதான் வரும். ஜீவன் கூட முச்சித செய்யல ஆனந்தமயா இருக்கான், அவனுக்கும் நல்ல சமர்த்தி இருக்குது, அவனுக்கும் ஐஸ்வர்யம் இருக்கு, எல்லாமே அவனுக்கு இருக்கே. அதனால அவன் கூட ஐஸ்வர்ய சமர்த்தன் வந்துடும் எம்பெருமான் மாறி. அப்ப ஹே பிரச்சனை சொல்றோம்னாக்க அவனுக்கு யோக்கியதை இருக்கு, அருகதை இருக்கு, முன்னாடியே சொன்னது அருகதை இருக்கு. அதனால அந்த தோஷங்கள் மாவன பட்சம் வந்துடும். ஆனால் எம்பெருமானுக்கு அந்த வாசனை கூட வராது. அதுக்கோசரம்தான் இந்த அமலத்துவத்தை நிரூபிக்கணுமா, நிரூபிக்கிறதுக்கோசரம் இதெல்லாம் இதுவே அது நீதி நீதி குணங்கள்லாம் நிரூபிக்கிறதானே, சத்தத்துவம், ஞானத்துவம், ஆனந்தத்துவம், ஆனந்தத்துவம் நிரூபிக்கிறதானே. இதை ஒன்று ஏன் நிரூபிக்கிறார், ஏன் அவையெல்லாம் நிரூபிக்கலன்னா, எத்தனை அதிகரணங்கள்ல சத்தியத்துவம் வந்திருக்கு, ஞானத்துவம் வந்திருக்கு, ஆனந்தத்துவம் வந்திருக்கு, ஆனந்தமயோ அப்படி ஆசாத் ஆனந்தாதய பிரதானத்திய, இந்த மாதிரி சூத்திரங்கள்ல முதல் அத்தியாயத்திலேயே ஆனந்தமயாதி காணும். அதனால அவ்வளவு வேணும் இருக்காரு பாஷக்காரர், சூத்திரக்காரர் எட்டு சூத்திரங்கள் இருக்காரு, அவ்வளவு அழகா சொல்லி கிரகங்கள்லாம் பாய்ச்சிருக்காரு. அப்படி இருக்கிற சமயத்துல அதெல்லாம் நெல்லிட்டாரு மன்னர். ஆனால் ஹய பிரச்சனைகள் பிறகு வாங்க அமலத்தம் அதை வந்து இன்னும் நிறைய சொல்லல, அது சொல்றதுக்கோசரம் நீங்க இந்த மாதிரி சொல்றாரு. அந்த மாதிரி நித்திரோகிகள் எல்லாம் இருக்கா, அவனா எப்படிப்பட்டவா, அவனும் சதயச இடையே நித்திய நிர்தோஷ கண்டா, பெருமாளுக்கு சதயஸ்கார் மாதிரி
சுத்தமான எப்படி மனசு சுத்தமா இருக்கேனோ அந்த மாதிரி நிச்சயதூரிகள்லாம் நிச்சயம் தோஷகந்தா. எப்பொழுதும் தோஷகந்தமே இல்லாதவாள், ஜெயபிரச்சனைகளாக இருக்கா, அவளும் உபயலிங்கமாக தான் இருக்கா. ஒன்னே ஒண்ணு, இயந்திரமான இது இவாள்லாம் ஆணும், இயந்திரமான சுதந்திரன், இவாள்லாம் புரதந்திராள், இயந்திரமான் சேஷி, இவாள்லாம் சேஷாள், இயந்திரமான் சரீரி, இவாள்லாம் சரீரம், அவன் புருஷோத்தமன், இவாள்லாம் புருஷாள். அதனால இவன்தான் வேணும். ஆனால் அவாகிட்ட கூட அதிவாப்தி இல்லாம தெரியும். அதனாலதான் பரதந்திராளா போடவே அவளுக்கு அந்த யோக்கியத்துவம் இருக்கு. ஆனால் அவ பாகவத விசாரமோ பகவத விசாரமோ கர்மாவோ பண்றதுக்கு வழி இல்லை. அதனால அவள் நய பிரச்சனைகளா இருக்கா. இல்லாத போனாக்க அவளுக்கு எப்படி தோஷம் வந்துள்ளான். அதே மாதிரி போன வாட்டி சொன்னதெல்லாம் என்னது, ஆனந்தாதியாதி ஆனந்தாதிய பிரதான சேமே சத்து பிரஜானத்துவம் அனந்தத்துவம் ஆனந்தம், அதெல்லாம் பாவமா சொல்லிட்டு பாவம் என்ன சத்தியத்துவம் அசத்தியத்துவம் சொல்லல, சத்திய அசத்திய ரகிதம் சொல்லல, சத்தியத்துவ விசிஷ்டன், ஞானத்துவ விசிஷ்டன், அனந்தத்துவ விசிஷ்டன், ஆனந்தத்துவ விசிஷ்டன். அத்வைதிகள் சொல்ற மாதிரி அபாவ ரூபமா சொல்லல, அசத்திய ரகிதன், அசத்திய ரகிதம் அதாவது விசார ரகிதமான பிரம்மன் பெரும் சுரூபம்ன்றாத, விசார ரகிதமான பிரம்மன் சுரூபம். அதே மாதிரி அஜான ரகிதம், அஜான ரகிதம் சுயம் பிரகாச அஸ்வயம் பிரகாசம், அஸ்வயம் பிரகாசத்துவ ரகிதம், அது மாதிரி பரிச்சேத ரகிதம், இப்படி சொல்லி பிரம்மத்துல சுரூபத்திலுமே முடிக்கணும்ன்றார், சுரூபத்திலுமே முடிக்கணும்ன்றார். அதை பிரமணம் ஒத்துக்கல, ஏன்னா சூத்திரக்காரருக்கு திருக்கல்யாண குணங்களை அங்கீகரிக்கிறதுல தான் அங்கீகரிக்கிறதுல இச்சை, அதுதான் திருவள்ளம். அதனால பிரமணம் என்ன பண்ண, சத்தியத்த விசிஷ்ட, ஞானத்த விசிஷ்ட, ஆனந்தத்த விசிஷ்ட, ஆனந்தத்த விசிஷ்டான்னு சொல்லிட்டார். இவைகள்லாம் பாவரூபமா இருக்கு, அதாவது அது எதிர்மறை சொல்வது நேர்மறை எதிர்மறை, எதிர்மறையா இல்ல நேர்மறையா இருக்கு, பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்ற பாருங்க. எல்லாம் பாசிட்டிவ்ல போறது நாலு, அமலத்துவன்றது நெகட்டிவ்ல போறது எதிர்மறையா இருக்கு, அதுக்கு அர்த்தம் சாய்க்கணும். அது அந்த அர்த்தத்தை அமலத்துவம் சொன்னேன், அது வந்து போர்வாங்க போடாது, நல்ல உபபாதனம் சொல்லணும். உபபாதனம்ன்றது சுபபிராஜிகளும் நம்ம கூட தப்பு பண்ணாம இருந்தோம்னு நம்மளும் சுத்தம் தானே, எம்பெருமானுக்கு எப்படி நமக்கு எப்படி அப்படின்னு எம்பெருமான் தப்பு பண்ணினா கூட தப்பு இல்ல, தப்பாவே ஆகாது. நாமளும் தப்பு பண்ணாட்டா கூட தப்பு பண்றதுக்கு யோகியம் இருக்குது, அதனால நம்ம தப்பு பண்ணிடணும் ஆழுவோம், தப்பு பண்ணா நம்ம ஆழுவோம். அதனால இந்த மாதிரி இருக்காது, அதுக்கோசரம் இந்த அமலத்தத்தை விசதீகரணம் பண்ணணும். விசதீகரணம் பண்ணணும்னாக்க அதுக்கு இந்த அதிகரணம் தேவை, அசூலத்துவாதிகள் இங்க நான் சொல்லப்படுது. இன்னொன்னு அப்ப சொன்ன பாருங்க, சூர்ணத்துவன்றது வரணும், பூர்ணமான ஞானம், கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா போறவே போறாரு, கொஞ்சம் தெரிஞ்சுட்டு உள்ள போனோம்னாக்க நமக்கு ஞானம் விபரீதமாக போயிடும், அரை குணியமா தெரிஞ்சுக்கவே கூடாது. பிரம்ம ஞானம் எப்படி வரணும் அப்படின்னா பூர்ணமா வரணும். இப்படி இந்த மாதிரியாக நமக்கு வந்து இந்த உபபாதனம்ன்றது நமக்கு முக்கியம், எந்த எந்த வசுவா இருந்தாலும் சரி. அதை இவ்வளவு தூரம் உங்களுக்குலாம் நான் அடியன் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு நான் நிறைய விஷயங்கள் தெரியும், அதே பார்த்துன்னா இருக்கேன். நீங்கள்லாம் எவ்வளவோ கலாட்சாரம் பண்றோம், வேலவிகை சுவாமி நிச்சயப்படி நிறைய போட்டுட்டே இருக்கார், தேசிக உபதேசங்களை பார்க்கலாம், ஆச்சாரிய பகுதியில அடையன் இல்ல, அடையன் இல்ல, அது குரூப்ல யார் சேர்ப்பாளோ தெரியாது அடையனுக்கு, அது சேர்த்தா அதுவும் வரும் ஒண்ணுமோ, ஆனால் நிறைய விஷயம் ஒன்று அடையன் கேட்கறதுக்கும் அவகாசம் இல்லை. ஆனால் எத்தனையும் நீங்கன்னா ஒரு நிமிஷத்தை வியர்த்தமாவே ஆக்கறது இல்லை,
ஒரு நிமிஷத்தை கூட வீணாக்காமல் எல்லாத்தையும் கேட்டு யார் என்ன சொன்னாலும் அதை காட்சியாக எல்லாத்தையும் கிடைச்சிருந்த. ஆனாலும் கூட அரியணே இது இவ்வளவு உபகாரமானும் இந்த சாராவளி கிரந்தத்தினுடைய அர்த்தம் தெரியணும். அதுக்கோசரம் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுட்டுதான் தெரிஞ்ச விடயம் இருந்தா கூட அரியணை சாராவளியில இந்த விடயம் சொல்லப்பட்டிருக்கு. அதை தெரிஞ்சு வர முடியும். அந்த பதங்களுக்கு அர்த்தம் வரணும். அதுக்கோசரம் தான் அப்படியே அவ்வளவு தூரம் கொஞ்சம் விவரணும் சொல்ல. அது நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். இது அதிகமாக சொல்லணும்னா குறைவாக சொல்றதுன்னா உங்களுக்கு புரியணுமே புரிஞ்சுருச்சா இல்லை புரிஞ்சுக்கலாமா? ஏன் அப்படின்னாக்கா உபாதனம் பண்ணாதான் எந்த விஷயமும் அப்படித்தான். இப்ப சொல்ற விஷயங்கள் பிரம்மத்தினுடைய கல்யாண குணங்கள் சுரமுள்ள ஜென்மங்கள் அவைகளில் ஒன்றத்தில் கூட நமக்கு ஞான புறப்பாடு வரக்கூடாது. அதில் பூர்ணமாக அதை புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சிருந்தாதான் ஞானம் வரும். அதனால இந்த ஸ்லோகத்தில் இந்த மாதிரி பண்ணது இந்த மாதிரி வீணாக போக முடியும் விடக்கூடாது. எல்லாமே அழகாக தெரிஞ்சுக்கணும். உங்க ஒண்ணுத்தையும் அதே குறைவாக ஞானம் வந்தால் வீணாப்படும். ஆனால் நூக்க தெரிஞ்சுக்கணும்னாக்க என்ன பண்ணிடும். அதனால இது உபபாதனம் இல்லைன்னா அரியணை விஞ்ஞாபத்தில் உத்தம சாமி சாய்க்கிறது சாராசன பிரபையில உத்தம சாமி சாய்க்கிறது. ஏன் இந்த அரியணம் ஏற்கனவே ஆனந்தா தெரியும் வந்துருட்டேன் இது வெப்பமாச்சே அப்படின்னு நான் கேள்வி கேட்டுண்டு அதுக்கு உத்தம சுவாமி சமாதானம் கிடைச்சிருக்கேன் இங்கே தான் விவேகம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவர் சாய்ச்சத அரியனுடைய தமிழில் கொஞ்சம் உபபாதனம் பண்ணினா அவ்வளவுதான். அரியனுடைய சொந்த புத்தினு இங்கே எதுவுமே கிடையாது. தேசியம் தன்னதத்தை தேசியமே சாய்ச்சிக்கிறார். அப்படிலாம் கிடைப்பிள்ளைய வளர்த்தா போய் அவர் சொன்னது அப்படியே நான் பேசுறேன். அதையே சுகவத் படந்தா அப்படிங்கிறார் சுவாமி. அந்த மாதிரி சாட்சிக்கிட்ட அதே என்ன விஷயம் சாமான்யமான வாழ்க்கை. அதனால இந்த உத்தம சுவாமி சாட்சிய விஷயம் கிடைக்கலாம். அதனால அதை மாதிரி கிரகிக்கணும். அதை கிரகிக்கணும்னாக்க அந்த அவலத்துவத்தினுடைய நிவாரணம் அந்த நிவாரணம் தான் இந்த அஸ்தூலத்வாதிகள் தான். இவ்வளவு குணங்கள் அதாவது ஹேபுத்தனிஜமானது அது எப்படிலாம் அழைக்கப்படுறது சொல்லி கொடுக்கறது பாஷையார் சொல்ற மாதா பித்ரு சஹஸ்ரே தியோபி வத்சலதனம் சாஸ்திரம் ஆயிரம் அப்பா அம்மா சேர்ந்தாக்க எவ்வளோ சுத்தி எவ்வளோ ஆச்சரியம் அந்த மாதிரி சாஸ்திரம் காணமிக்கு அப்படி பார்த்து பார்த்து பண்றது அப்படி உபகரிக்கிறது அது நமக்கு புரிய வைக்கிறது. புரிய வைக்கிற அதை பற்றி நம்ம விவரம் தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் இந்த அறிகிறனா அனுப்பப்படுறது. ஆக இதனால தோஷம் இல்லை அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சாய்க்கிறேன். இப்போ இந்த ஸ்லோகத்துக்கு சேர்க்கலாம். சத்யத்வாத்யை ஸ்வரூபாவகதிர் அபிஹித சர்வ வித்யானவிருத்யா பூயஹ தத்துய தர்மேஷு அதிகரணமிதம் சாத் எல்லா வித்தியங்களையும் இந்த சுரூபங்கள் அந்த ஆனந்தாதிலிருந்து சொன்னேன் சத்தியத்தை ஞானத்தை ஆனந்தத்துவம் ஆனந்தத்துவம் அமலத்துவம் இவைகள் சர்வ வித்யான அனைத்து வித்தியைகளிலும் அனுசந்தானம் பண்ணப்படணும் அப்படின்னு அங்க சொல்லிட்டோம். சத்தியத்வாத்யை சுரூப அகதி இந்த அஞ்சு கல்யாண குணங்களினால சுரூபத்தை தெரிந்து உள்ள வேணும் அப்படின்னு அபிஹிதா ஏற்கனவே சொல்லிடுச்சு. நீங்க ஆனந்தாதிய புதானசிய அப்படிங்கிற அதிகரணத்துல சொல்லப்பட்டாச்சு. திரும்பவும் தத்துல்ய தர்மேஷு அதே தான அமலத்துவத்துக்கு என்னென்ன தர்மங்களோ அமலத்துவம் எப்படி சொல்லணும் அந்த துல்ய தர்மங்களான அஸ்தூலத்வாதிகள் தான் அதுதான் நீங்க சொல்றீங்க
திரும்ப அதே சொல்றீங்க கொஞ்சம் அப்படி சொன்னாக்கா மனுஷி தானே கேட்கிறத சொன்னது திருப்பி சொல்றேன். அதனால இந்த அதிகரணம் இதான் அதிகரணம் வியர்த்தமா போயிடும். இந்த மாதிரி அதிகரணத்தை நம்ம சொல்லவே வேண்டாமே, வியர்த்தமா போயிடுது இந்த அதிகரணமே. அது எதுக்கு சொல்லணும், சொல்லவே வேண்டாம். அதனால இடிச்சு இந்த அதிகரணம் வியர்த்தமா போயிடுது. அதாவது இந்த அதிகரணம் சொல்ல வேண்டாம். ஒரு அதிகரணம் குறைஞ்சா கூட சாஸ்திரம் குறையிருக்கு, சாஸ்திரம் குறையிருக்கு. அது சந்தோஷம் தானே. நீனா எதுக்கு கல்பிக்கணும், தேவையே இல்லையே இதுச்சே அப்படின்னு சொன்னாக்கா என்ன அந்த மாதிரி ஆட்சேபமே பண்ணக்கூடாது. நீ சொல்றது சம்பவிக்காது. எனக்கா கிறிஸ்து ஞாபகஸ்வரூபி சில சில லோகத்துல எல்லாத்துலையும் தான் சகஜம். சில குணங்கள் அந்த சில தர்மங்களை இட்டு சில வஸ்துக்களை நாங்கள் தெரிஞ்சுக்குவோம். ஆனால் பூர்ணமா தெரிஞ்சுக்க முடியுமா? அரியன் வாசிக்கு மீமாசம் நியாயசாஸ்திர வாசனையே கிடையாது. ஏதோ அரையின் மூலியமா ஏதோ தெரியும். இது நியாயசாஸ்திரம் அரையின் மூலியமா தெரியும். நான் நியாயத்தில் விஷயம் சொல்றேன் போனேன்னாக்கா அரியன்ஷா வந்துடுவேன் சொல்ல முடியாது. ஏன்னா அரியனு தெரியாது, நிஜமா தெரியாது. சில பேர் நியாயத்தில் மகா கட்டிக்காரா மீமாசா அவனுக்கு தெரியாது, மீமாசா அவனுக்கு தெரியாது. அப்போ அவனால் மீமாசம் ஏதோ உபயோகமா தெரிஞ்சு அவன் நமக்கு என்ன வேணும், பூர்ணமா தெரிஞ்சுக்கணும். அப்ப நிறைய கிழமை பார்க்கணும், நிறைய கிழமைகளை படித்து தெளிவாக கற்றுண்டு எல்லாத்தையும் பார்த்தா ஒழுங்காகும். இல்லைன்னா நிறைய வராது, என்ன நிறைய வராது, ரொம்ப கஷ்டமா போயிடும். அதனால கைஸ்ட் ஞாபகம் ஏதோ கொஞ்சம் பாலம் தெரிஞ்சு தெரிஞ்சு நம்ம எல்லாத்தையும் பூர்ணமா இருந்தலாமா? கேள்வியும் சாத்தியா இப்ப நம்ம நீச்சல் தெரியுது, நீச்சல் தெரியுது அலைமுறையெல்லாம் நீச்சல் எடுப்பான். அவன் கணக்கில் குச்சிட்டான், அங்கே சாய்க்கிற அர்த்த பஞ்சிகாதி காலத்தில் 32 துறவு தப்புவார். ஓராம் அடியிலே விழுந்ததோடு 31 அடியிலே விழுந்தது வாசி இல்லையிலே அப்படிங்கிற முதலே ஒருத்தான் 31 உள்ள மூழ்கிட்டான். என்ன வித்தியாசம், முதலடியில் வந்து செத்தாலும் சரி 31 சரி ரெண்டு ஒன்று தானே, பூர்ணமாக தாண்டினார்னாலும் சரி. அந்த மாதிரி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுன்றது பூர்ணமா தெரிஞ்சுதான் உள்ள நுழையணும், அரை குறையமா தெரிஞ்சு நுழையக்கூடாது. அதனால கைசிலே ஞாபகம் சில விஷயங்களும் தெரிஞ்சுருக்கும். ஆனால் வச்சது இதரகதான் தங்க இன்னொரு வசூல் இருக்கக்கூடிய விஷயங்கள்னா நிஷேதிக்கணும். இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் சேர்ந்ததுனாக்கா அது வேற வசூ கூட இந்த லட்சணம் உண்டு, இந்த சுரூபம் வந்து ஜீவனத்தை வந்துடும் அப்படின்னா சந்தேகம் உண்டு. சந்தேகம் வந்து எந்த காரியத்தையும் பண்ணக்கூடாது, நிச்சந்தேகமாக எல்லா காரியத்தையும் பண்ணணும். அதனால கிறிஸ்து திசை சில விசேரணங்களால சுரூபம் தெரிஞ்சது, ஆனா வசந்தரகரமான தன்மங்கள்லாம் கூட இங்க வந்து சேர்ந்தோம் அது சொல்லவே கூடாது, சொல்லவே கூடாது. சத்ரி நியாயம் சத்ரி நியாயம் சொல்லலாம். சத்ரி நியாயம்னாக்கா ஒரு 10 வீதியில போயிட்டு இருக்கா, 10 வீதியில போகச்ச அவர் 7 குடபுஷன் போறார், மீதி ரெகுலரா குடபுஷன் போற. ஒருத்தன் கேட்டான், நீ யாரு போற, சத்ரினாவும் கட்சி குடபுடிச்சு போறான். அங்க 2 மூணு பேர் போட்டு குடபுடிச்சுக்கிட்ட ஒரே உடம்புல 2 இருக்கா, 2 அதுல ஜீவன் வந்து கர்மதாசம் சாப்பிடறான், பரமாத்மாவும் சாப்பிடல. ஆனாலும் ரிதம் திசம் தௌ அப்படின்னு உணர்ச்சி மொத்தம் சாப்பிடல, மொத்தம் சாப்பிடல. அதனால வந்து ஒத்தர் வந்து
கனவுல தான் அனுபவிக்கிற, இன்னொருத்தர் அனுபவிக்கிற. அப்ப என்ன பண்ணணும், அங்க சத்திரமாக திருமாவளிதான் வந்துருச்சு, முக்கோல நீங்க தான் சாய்க்கல. ரெண்டு மூணு பேர் சாராயம் முடிச்சுட்டு போறான், ரெண்டு பேர் சாராயம் முடிக்காமலே போறான், யார் போறான்னா குடிக்கிறவன்லாம் போறான் அப்படின்ற முக்கோல நீங்க அந்த மாதிரி சமாதானம் தான் சச்ச அந்த மாதிரி இங்க அப்படின்னா இன்னொரு சுவாமிக்கெல்லாம் வச்ச அவர் வந்து அவர் சொன்னார், பெருமாளும் குடிக்கிறவரா ஆயிட்டே இருப்போம் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த தோஷம் வந்துடக்கூடாது, பெருமாளுக்கு கூட இந்த மாதிரி தோஷங்கள் ஏய பிரச்சனைகள்னா இருக்கணும். அதனால சில குணங்களை இட்டு நம்ம ஒரு தர்மியை தெரிஞ்சிருந்தா கூட அந்த தெரிஞ்சின்ற தர்மங்கள் இன்னொருத்தர் அனுபவிச்சிடக்கூடாது. அதனாலதான் இந்த மாதிரி சொல்லப்படுகிறது. ஆகவே கிறிஸ்து ஞாபகத்தூரத்தே கொஞ்சம் இதர விதம் அந்நதுக்கு விஷயம் இன்னொரு விஷேதிக்கணும், அது என்ன மாதிரி அதெல்லாம் வராது அப்படின்னு விஷேதிக்கணும். அப்படி விஷேதிச்சாக்க அது சரி. அதனால அப்ப யாவர்த்தியா யாவர்த்தி பண்றது, இந்த சத்தத்தினாலே இந்த குணத்தினால பக்தன், அந்த குணத்தினால முக்தன், இன்னொரு குணத்தினால நித்தசூரி, இது ஒவ்வொன்றும் யாருக்கு பண்ணணும். யாருக்கியா சுரூபாவது திருத்தி, அது கணக்கு யாருக்கு இல்லைன்னாக்கா சுரூபமே வராம போயிடும். அதனால இதர யாருக்கினால சுரூபாவது நாஸ்தி அப்படின்னு சில பேர் கேட்பானா, அதனால ஒண்ணு வேண்டியது இல்லை, அச்சுலத்தா இல்லாத கூட பிரம்மத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சில பேர் கேட்பா. யாவர்த்தியான சுரூபாவதி இது பிரேக்ஷணத்திய, இந்த மாதிரி மந்த புத்தியோட கூடியவன் கேள்வி கேட்குவான். அப்படி கேள்வி கேட்காக்கா அதை நிரோதிக்கிறது பிரேக்ஷணத்திய. அந்த மாதிரி கேள்வி கேட்கிறான் பாருங்க, மந்த புத்தியோட அந்த கேள்வி கேட்கிறவன நிரோதால் லோதாரப்பி லோதனம், லோதனம் தடுக்கிறது, நிரோதிக்கணும் நிராகரிக்கணும், அந்த மாதிரி சொல்லக்கூடாது. நிரோதாரப்பி அதாவது தோஷம் அந்த அவளை வியாபத்தி பண்றது, வியாபத்தி பண்ணிதான் நமக்கு பிரம்ம சுரூபம் தெரியும் அப்படின்னு சொல்லணுமா. இல்லாத போனாக்க தோஷத்தோட கூடினவாடோ தோஷத்துக்கு அருகாய், தோஷத்துக்கு அருகாய் நம்ம வீட்டில் போயிட்டே இருக்கோம், வீட்டில் போயிட்டே இருக்கிட்டு நமக்கு நல்ல புத்தி, நம்ம விரைவாழ்னா நல்ல மாநிலத்தை கொடுத்துருக்கா, நல்ல சொல்லி கொடுத்துருக்கா அப்படின்லாம் சொல்லி கொடுத்தது நம்ம சிந்தனை நல்ல மார்க்கத்தில் போறோம். இல்லாத போனாக்கா நம்ம கூட உணர்ந்துருவோம் கேட்க, அதாவது கெட்ட வாழ்க்கை வந்துடும். அதனால நமக்கு அருகே நடக்கு, தப்பு பண்றதுக்கு இந்த உடம்பெல்லாம் தான் அருகே நடக்கு, எந்த மானுக்கோ அந்த மாதிரி ஒன்றுமே கிடையாது. அதனால லோகத்தில் இருக்கிற அனைத்து சொற்கள் அவர்கள் எல்லாவற்றையும் காட்டிலும் எந்த விலட்சணமா இருக்கான், வேறுபட்டு இருக்கான், ஆனந்தமா இருக்கான், எல்லாத்தையான திருலட்சணம் தான், அப்படிப்பட்டவன் தான் எந்திரமான் அப்படின்னு சொல்லணுமா. அப்படி சொல்றது தான் இந்த இதோட நோக்கு, இந்த அறிவுறுத்தினுடைய நோக்கு. அதனாலதான் நத்த ரூபே பதிச்சின்றது சாதுகன் என்பதை கேட்டு அப்படின்னு இருக்கு. ஏதோ சில குணங்கள்னால பிரம்மத்தை தெரிந்தாலும் எந்த வஸ்துவை தெரிஞ்சிருந்தாலும் பூர்ணமா தெரிஞ்சிருந்ததா ஆயிடாது எந்த வஸ்துவையும். அதனால எல்லா விதத்தினாலையும் அதை தெரிஞ்சுக்கணும், அந்த வஸ்துவை நம்ம தெரிஞ்சுக்கணும்ன்ற வஸ்துவை. இப்போ பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும்னாக்கா இந்த நாலு குணம் இவன் சொன்னா கூட அசுவத்வாதிகள் எல்லாம் இல்லாதவன் இவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கோசரம் இந்த அதிகரணம் வந்தது. அதனால இந்த அதிகரணம் பிரதானமா இருக்கு, இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாய்க்கிறார். சத்யத்வாத்யஸ்வரூபாவகதி அபிஹிதா சர்வ வித்யானவர்த்தியா பூஜா தத்துய தர்மேஷு அதிகரணமிடம் கைச்சித் ஞாதஸ்வரூபே பசித் இதரகதம் கிஞ்சிதன்யம் நிஷேத்யம்
ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.